அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். அல்லாஹுவின் மீது ஆணையாக, உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது உயர்ந்த செல்வமான சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்ததாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் சஹல் பின் சஅத் ரழியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 4780. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது என்ற வாசகத்தின் பொருள் என்னவென்றால், நாம் எதை அறிந்து வைத்திருக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதன் மூலமாக அவர்களுடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்பட்டு ஷிர்க், பிதாத், குஃபுர் போன்ற இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரான கொள்கைகளிலிருந்து அவர்கள் திருந்தி சத்திய இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கினால், அதன் மூலம் அல்லாஹுவிடம் கிடைக்கக்கூடிய கூலி என்பது அரேபியர்களால் உயர்ந்த செல்வமாக எதிர்பார்க்கப்பட்ட சிவப்பு ஒட்டகங்கள் ஒரு மனிதருக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்பதை விளக்கும் விதமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு உபதேசம் செய்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எதை அறிந்து வைத்திருக்கிறோமோ அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் சொன்னதை யாரும் கேட்கவில்லை, நம்முடைய பேச்சுக்கு யாரும் செவிசாய்க்கவில்லை என்று தளர்ந்து போய்விடாமல், இயன்றவரை கேட்கிறார்களோ இல்லையோ, கட்டுப்படுகிறார்களோ இல்லையோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, நாம் அறிந்த மார்க்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை அவர்கள் கேட்காவிட்டாலும் நாம் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பதற்கு இந்த எத்தி வைக்கக்கூடிய பணி என்பது உதவியாக இருக்கும். மேலும் எத்தி வைத்ததற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் நமக்கு பதிவாகிக் கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த உபதேசம் சொல்லக்கூடிய சாரம்சம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.